Hi viewers, welcome back to my channel. Start to study. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎட்ல மெயின் டாபிக் மைக்ரோ டீச்சிங் தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். என்னோட சேனல்ல பிஎட் ரிலேட்டடா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுல என்னென்ன வீடியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிஎட்ல வந்து வேற ஏதாவது டவுட் இருந்துச்சோ, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் டாபிக்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2020 நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏப்ரல்குள்ள நான் ஃபுல் போர்ஷனையுமே ஃபுல் சப்ஜெக்டையுமே நான் கவர் பண்ணலாம்னு இருக்கேன். சோ அதனால என்னோட சேனல்ல நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், நீங்களும் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் தான் பார்க்க போறோம். மைக்ரோ டீச்சிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம டீச்சிங்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ டீச்சிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டீச்சிங் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். உண்மையாலுமே டீச்சரா இருக்கிறவங்களுக்கு தான் அதோட எஃபெக்ட் தெரியும். டீச்சிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம் டீச்சரா போறோம், நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எது சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிடுவாங்க, நம்ம எப்படி வேணா சொல்லி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல வந்து அப்படிலாம் இருந்துச்சு. பட் இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க, நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. என்னோட சேனல்லயே நான் போட்டிருக்க நிறைய வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னையே யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி எல்லாம் கேட்டா சொல்லுவாங்களா, அப்படி கேட்டா க்வெஸ்சன் கேட்பாங்களா அப்படின்னு நான் யோசிச்சு நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சோ டீச்சிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்டு வரைக்குமே நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ணாம ஒரு டீச்சிங்கரால இருக்கவே முடியாது. லைஃப் லாங் நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல இருக்கிற வரைக்குமே நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணதை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். சோ டீச்சிங் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆல் திஸ் ஆக்டிவிட்டிஸ் இஸ் டு ப்ரமோட் லேர்னிங் அமோங் பீப்பிள்ஸ். லேர்னிங் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீச்சரா இருக்கிறவங்க டீச் பண்றவங்க வந்து கண்டிப்பா நிறைய லேர்ன் பண்ணணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே இருக்கணும். போனோமா சப்ஜெக்ட் மட்டும் கன்வே பண்ணமா அப்படின்னு இல்லாம நிறைய நாட்டுல நடக்கிற விஷயம் ஜென்ரல் நாலேஜ் சொல்லி கொடுக்கலாம், அது சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கிறத கூட நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரலாம். ஸோ வந்து டீச்சரா இருக்கிறவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ நம்பர் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டீச்சிங் ஸ்கில்ஸ் விச் அக்யூர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டீச்சிங். நிறைய டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் இருக்கு, ப்ராஜெக்ட் மெத்தட் இருக்கு, லெக்சரர் மெத்தட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே அது ரிலேட்டடா நம்ம நிறைய டீச்சிங் ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டோரியா சொன்னா பிடிக்கும், சிலது மேக்ஸ் எல்லாம் வந்து போர்ட்ல எழுதி போட்டாதான் புரியும், சிலதெல்லாம் வந்து நம்ம க்வெஸ்சன்ஸ் வந்து காமிச்சா இந்த க்வெஸ்சன் அப்படின்றத நம்ம சார்ட்லயோ இல்ல அப்படி இல்லைன்னா ஏதாவது 1 மினிட் பேப்பர்ல அப்படின்லாம் காமிச்சாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீச்சிங் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் ஸ்கில் இஸ் தட் ஆர்ட். அது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் த டீச்சர். என்னன்னு பாத்தீங்கன்னா டீச்சிங் ஸ்கில் விச் மேக்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் த டீச்சர் அண்ட் த பீப்பிள் எஃபிஷியன்ட். ஒரு டீச்சிங் ஸ்கில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பீப்பிளுக்கும், தட் மீன்ஸ் பீப்பிள் மீன்ஸ் பீப்பிள் ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் நடுவில் நடக்கிற கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங்க்கான இன்ட்ரோடக்ஷன் தான். நெக்ஸ்ட் தான் நம்ம மைக்ரோ டீச்சிங் அப்படின்னா என்னன்னே பார்க்க போறோம். மைக்ரோ டீச்சிங் இஸ் அ ட்ரைனிங் டெக்னிக் இன் விச் எ ஸ்டூடெண்ட் டீச்சர் இஸ் ரெக்வயர்ட் டு டீச் எ சிங்கிள் கான்செப்ட் வித் எ ஸ்பெசிஃபைட் டீச்சிங் ஸ்கில் ஆன் எ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்பிள் இன் எ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். டீச்சிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டீச்சிங்னா 45 மினிட்ஸ் கிளாஸ் அப்படின்னா 45 மினிட்ஸ்க்கு கிளாஸ் இருக்கணும். பட் மைக்ரோ டீச்சிங் அப்படின்னா சிங்கிள் கான்செப்டை எடுத்துட்டு ஒரு ஒரு டியூரேஷன் டைம் டியூரேஷன்ல ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து டீச் பண்றதா வந்து என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டீச் பண்றவங்க வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இதுதான் மைக்ரோ டீச்சிங்கான மெயின் இன்ட்ரோடக்ஷன். மைக்ரோ டீச்சிங் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிசையர்ட் பீரியாடிக்கலி. இது வந்து பாத்தீங்கன்னா டீச்சருக்காக போறவங்க ட்ரைனிங் எடுக்கிறதா வந்து என்னன்னு சொல்லுவாங்க மைக்ரோ டீச்சிங் அப்படிங்க. நெக்ஸ்ட் AWD லைட் அலைன் ஆஃப் த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் அடாப்டட் த டேர்ம் மைக்ரோ டீச்சிங் இன் 1963. இந்த பர்சன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணிருந்து மைக்ரோ டீச்சிங் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1963 AWD லைட் ஆலன் அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்
இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதை வந்து உங்களுக்கு வைவா கொஸ்டின் கேட்கும் போது இந்த கொஸ்டினை கேட்கலாம். ஸோ இது வந்து நீங்க கீ பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கும் போது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தாமஸ் கிரீன் ஹாஸ் எக்ஸ்பிளைன் தட் லேர்னிங் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் டீச்சிங் பட் வித்தவுட் லேர்னிங் டீச்சிங் இஸ் நாட் பாசிபிள். லேர்னிங் வந்து இல்லைனா டீச்சிங் இல்லை, ஓகேவா? நம்ம படிக்கலன்னா நம்மளால டீச் பண்ணவே முடியாது. அதுதான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னவங்க நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம படிச்சதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். லேர்னிங் இல்லைன்னா டீச்சிங் இல்லை அப்படின்றத வந்து இங்க மெயின் கான்செப்டா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமோங் த டிஃப்ரெண்ட் பிராக்டிஸ் ஆஃப் டீச்சர் ட்ரைனிங் மைக்ரோ டீச்சிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டெக்னிக். டீச்சர் ட்ரைனிங் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு மைக்ரோ டீச்சிங் பத்தி தெரியாம இருக்கவே கூடாது. அதுதான் வந்து மெயின் கான்செப்டே பிஎட்ல அப்படிங்கிறாங்க. விச் இம்பாக்ட் இன்டென்சிவ் ட்ரைனிங் இன் த கம்ப்யூட்டர் ஸ்கில் ஆஃப் டீச்சிங் டு த டீச்சர் ட்ரெயின். இது வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங்ல இருக்கிறவங்களுக்கு மைக்ரோ டீச்சிங் என்னன்னு தெரியாம போய் டீச்சிங் ட்ரைனிங்ல இறங்கவே கூடாதுங்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துட்டு பர்டிகுலர் டைம்ல வந்து நம்ம சின்ன குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நம்ம டீச் பண்றதா மைக்ரோ டீச்சிங்கோட மெயின் கான்செப்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். சோ மைக்ரோ டீச்சிங்னா என்னன்னு தெரியாம நம்ம எப்படி 45 minutes ஒரு கிளாஸ்ல போய் கிளாஸ் எடுக்க முடியும்? சோ மைக்ரோ டீச்சிங் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, சோ அதை வந்து நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க. எக்ஸ்ட்ரா அதோட டெஃபினிஷன் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா micro teaching is a training technique which requires student teacher to teach a single concept using specified teaching skill to a small group of student in a short duration of time. இத சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி கே பாசி. இவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கில்ல மட்டும் யூஸ் பண்ணி ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 to 10 minutes நம்மளால நடத்த முடியும், ஒரு கான்செப்ட நடத்துறோம் அப்படின்னா அதுதான் வந்து மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மைக்ரோ டீச்சிங் இஸ் அ ஸ்கேல் டவுன் டீச்சிங் என்கவுண்டர் இன் எ கிளாஸ் சைஸ் அண்ட் கிளாஸ் டைம். ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் 5 to 10 minutes நம்ம குறிப்பிட்ட டைம்ல ஒரே ஒரு ஸ்கில்ல மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டீச் பண்றத வந்து மைக்ரோ டீச்சிங் சொல்றாங்க. இது வந்து சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா டிலைட் ஆலன் அப்படின்றவர் 1963 வந்து இதை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். மைக்ரோ டீச்சிங் இஸ் எ டீச்சர் ட்ரெயின் டெக்னிக் அண்ட் நாட் எ டீச்சிங் மெத்தட். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டீச்சிங் மெத்தடு கிடையாது, நம்ம ட்ரைனிங் பண்றோம். ஒரு டீச்சரை ட்ரெயின் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் வந்து மைக்ரோ டீச்சிங் அப்படிங்கிறாங்க. மைக்ரோ டீச்சிங் இஸ் எ சைக்ளிக் ப்ராசஸ். அந்த சைக்ளிக் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கான்செப்ட்ல டீட்டெயிலா பார்க்கலாம். பட் மைக்ரோ டீச்சிங்ன்றது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் சொல்றாங்க, அதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையுமே உங்க வைவா கொஸ்டின்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் மைக்ரோ டீச்சிங் த டீச்சர் ட்ரைனிங் பிராக்டிஸ் ஒன் ஸ்பெசிஃபைட் டீச்சிங் ஸ்கில் அட் எ டைம் டில் ஹி ஆர் ஷி அட்டைன்ஸ் மாஸ்டரி ஓவர் த ஸ்கில். நம்ம ஏதாவது ஒரு ஸ்கில்ல தான் யூஸ் பண்ண போறோம். சோ அந்த ஒரு ஸ்கில்ல நம்ம யூஸ் பண்றத கரெக்டா யூஸ் பண்ணோம் அந்த பர்டிகுலர் டைம்ல அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் மைக்ரோ டீச்சிங் இஸ் எ ரியல் டீச்சிங் த்ரூ த டீச்சிங் சிச்சுவேஷன் இஸ் ஸ்டிமுலேட்டட். மைக்ரோ டீச்சிங்ன்றது நம்ம டீச்சர் இல்ல, நம்ம டீச்சர் ட்ரெயினி தானே அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு போய் நடத்த முடியாது. அதுவுமே ஒரு ரியல் டீச்சருக்கான ஒரு வேலை தான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நடத்த போறோம். சோ நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்து நடத்த போறோம். சோ அது வந்து ரியல் டீச்சிங் தான். நம்ம டீச்சர் சிச்சுவேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, நம்ம கிட்ட இருந்து அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எதுல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மைக்ரோ டீச்சிங் ஆப்ரேட்ஸ் ஆன் ஏ ப்ரீ டிஃபைன் மாடல் பிளான் டீச் ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் ஒரு என்ன பண்ண போறோம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு அதை நம்ம நடத்த போறோம். அதுக்கான ஃபீட்பேக்கை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்க போறோம். அதுக்கப்புறம் ரீபிளான் பண்ண போறோம், ரீஃபீட்பேக் வாங்க போறோம். ஸோ இந்த மாதிரி ரீடீச் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் சைக்ளிக் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாடல்ல என்னென்ன டைம்ல நடக்குது அப்படின்னு பாருங்க. த டியூரேஷன் ஆஃப் இந்தியன் மாடல் ஆஃப் மைக்ரோ டீச்சிங் ஆஸ் ரெக்கமெண்டட் பை NCERT இன் 36 minutes அஸ் ஃபாலோஸ். டீச்சிங் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 6 minutes. ஓகே, ஃபீட்பேக் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 6 minutes. ஃபர்ஸ்ட் நம்ம நடத்துறது வந்து 5 to 6 minutes. ஓகே, 5 to 10 minutes 5 to 6 minutes எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து வாங்குறோம் ஒரு 6 minutes. மறுபடியும் ஃபீட்பேக் வாங்கிட்டு அதை ரீபிளான் பண்றோம். நம்ம தப்பா நடத்திருந்தோம்னா அதை ரீகரெக்ட் பண்றதுக்கு 12 minutes எடுத்துக்கிறோம். மறுபடியும் ரீடீச் பண்றோம், மறுபடியும் ரீஃபீட்பேக் வாங்குறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 36 minutes வந்து இந்த மைக்ரோ டீச்சிங் சைக்கிள் வந்து இந்த மினிட்ஸ்ல தான் வந்து ஃபாலோ ஆகுது. இதை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா NCERT வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்ரோ டீச்சிங் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா த ட்ரைனிங் ப்ரொசீஜர் ஃபார் ஒன் டீச்சிங் ஸ்கில் இஸ் கால்ட் அஸ் அ மைக்ரோ டீச்சிங் சைக்கிள்.
ஒரு டீச்சிங் ஸ்கில் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதோட சைக்கிள் வந்து இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா பிளான் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் வந்து வாங்குவோம். ஓகே, இதுதான் தேர்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் வாங்கிட்டு அதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா நம்ம ரீபிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீடீச் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரீஃபீட்பேக் வாங்குறோம், மறுபடியும் பிளான் பண்றோம், டீச் பண்றோம், ஃபீட்பேக் வாங்குறோம், ரீபிளான் பண்றோம், ரீடீச் பண்றோம், ரீஃபீட்பேக் வாங்குறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங்கான சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல மைக்ரோ டீச்சிங் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இந்த சைக்கிள் இல்லாம ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் போடவே மாட்டாங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து நீங்க நோட் பண்ற இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் அலோ ஃபார் இன்க்ரீஸ்டு கண்ட்ரோல் ஆஃப் ப்ராக்டிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் எடுத்து நம்ம கம்மியான டைம்ல சொல்றதுனால இதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் லெசன்ஸ் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் நார்மல் கிளாஸ் ரூம் டீச்சிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸா இருக்கும். நார்மல் கிளாஸ் ரூம்ல போய் நம்ம டீச்சரா நின்று ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், ஒரு லெசனை எடுக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது மைக்ரோ டீச்சிங் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் மைக்ரோ டீச்சிங் ஃபோக்கசஸ் ஆன் ட்ரைனிங் ஃபார் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு சின்ன கான்செப்ட் தான் எடுத்து நம்ம நடத்த போறோம் ஸோ ட்ரைனிங்ல. அதனால நம்ம 45 நிமிஷம் எடுக்க போறோம், நம்ம என்ன எடுக்க போறோம், எதை மறந்துடுவோமோ அதை மறந்துடுவோமோ அப்படின்ற பதற்றம் நமக்கு தேவையில்லை. நம்ம ட்ரைனிங்ல தான் இருக்கும். ஸோ ட்ரைனிங்ல எடுத்துட்டு போயிட்டு ஒரு 5 to 10 minutes எடுக்க போறோம், 5 to 6 minutes எடுக்க போறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அந்த டைம்ல. நெக்ஸ்ட் மைக்ரோ டீச்சிங் இஸ் ரியல் டீச்சிங் ஆல்தோ எ டீச்சிங் சுச்சுவேஷன் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் விச் த ஸ்டூடெண்ட் டீச்சர் அண்ட் பீப்பிள் ஒர்க் டுகெதர் இன் எ ப்ராக்டிஸ் சுச்சுவேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் டீச்சிங்ன்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு டீச்சிங் நடத்துறதுக்கான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல பீப்புளும் இருக்கணும், அதே சமயத்துல ஸ்டூடெண்ட் டீச்சர், தட் மீன்ஸ் மைக்ரோ டீச்சிங் நடத்துறவங்க யாரோ அவங்கள தான் நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சர்னு கால் பண்ணுவோம். ஸோ அவங்களும் ஒரே இடத்துல வந்து ஜாயின் ஆகி நடத்த அந்த ப்ராக்டிஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங்க்கு என்னதான் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் ஆஃப் மைக்ரோ டீச்சிங் டீச்சர்ஸ் ஏரியா நாட் பார்ன் டீச்சர்ஸ் ஆர் ஏ நாட் பார்ன். ஓகே, டீச்சர்ஸ் வந்து பிறக்கும் போதே டீச்சரா பிறக்கிறது கிடையாது. தே கேன் பி மேட் பை ட்ரைனிங். அவங்க வந்து ட்ரைனிங் மூலியமா அவங்க டீச்சர் ஆகுறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் இல்லாம ஒரு டீச்சரால ட்ரெயின் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் கேன் மேக் தியர் டீச்சிங் மோர் எஃபெக்டிவ் இஃப் தே லேர்ன் த காம்போனன்ஸ் ஆஃப் டீச்சிங் because the entire teaching process is very complex. இது ஒரு காம்போனன்ட் யூஸ் பண்ணாம ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணாம நம்ம இந்த ட்ரைனிங் எடுக்காம நம்ம ஒரு கிளாஸ்ல போய் என்டையர் டீச்சிங் பண்றோம்னா அந்த டைம்ல நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ நம்ம ட்ரைனிங் முடிச்சுட்டு போய் நம்ம கிளாஸ் எடுக்கும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அந்த டைம்ல மைக்ரோ டீச்சிங் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நீட் ஆஃப் த மைக்ரோ டீச்சிங் இஸ் டு ஹெல்ப் த டீச்சர்ஸ் டு ட்ரெயின் தெம்செல்ஸ் வித் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் லைக் reinforcement, explaining and class room management. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா different skills இருக்கு. reinforcementனா இப்போ நம்ம கேக்குற questions க்கு யாராவது ஒருத்தங்க answer பண்றாங்க அப்படின்னா answer கரெக்டா பண்ணாங்கன்னா good சொல்வோம், நல்லா கேட்ட உடனே டக்குன்னு answer வந்துச்சா வெரி குட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்றது எல்லாமே reinforcementல வரும். எக்ஸ்பிளைனிங் பாத்தீங்கன்னா நம்ம நடத்திட்டு இருக்கும் போது யாராவது நம்ம கிட்ட க்வெஸ்சன் கேக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குமே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுவுமே ஒரு டீச்சிங் ஸ்கில்ஸ்ல வருது. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு டீச்சருக்கான இம்பார்ட்டன்டான குவாலிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடத்தும் போது கிளாஸ்ல 10 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு அவங்களை கொண்டுட்டு வரணும். அதுக்காக நம்ம ஸ்டோரி சொல்றோமா, இல்ல நம்ம சிங்கிங் பாட்டு பாடி நம்ம நடத்துறோமா, இல்ல அதுக்கான சார்ட் போட்டு நடத்துறோமா, இல்ல எப்படி நடத்துறோம்ன்றது முக்கியம் இல்ல. கிளாஸ் ரூம்ல அவங்கள உட்கார வச்சு அந்த 45 நிமிஷமும் கிளாஸ் அவங்கள அப்சர்வ் பண்ண வைக்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்ல நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு தனி டாபிக் போடுவோம், அதுல நீங்க இதை பத்தி பிரீஃபா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மைக்ரோ டீச்சிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் டீச்சிங். மைக்ரோ டீச்சிங்க்கும் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளாஸ் சைஸ் ரெடியூஸ்டு 5 to 10 ஸ்டூடெண்ட்ஸ். இது மைக்ரோ டீச்சிங் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கிளாஸ் எடுக்க போறோம். மைக்ரோ டீச்சிங்ல 5 to 10 ஸ்டூடெண்ட்ஸ். இதே நார்மல் கிளாஸ் சைஸ்னு பாத்தீங்கன்னா 60 வரைக்கும் இருப்பாங்க ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு போய் ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் டீச்சிங்ல நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் பீரியட்ஸ் 5 to 10 minutesல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் எடுத்து யூஸ் பண்ணி பண்றதுதான் வந்து மைக்ரோ டீச்சிங். இதே நார்மல் பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நார்மல் கிளாஸ் ரூம்ல டீச் பண்ணுவாங்க. அதுதான் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங்ல ஸ்கில் ஓரியன்ட், ஏன்னா நம்ம ட்ரைனிங்ல இருக்கும். ஸோ ஸ்கில்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே நார்மல் ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமுக்கு ஸ்கில்ல விட கண்டென்ட்டுக்கு தான் ஓவரா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நம்ம அந்த கண்டென்ட்டை முடிக்கணும், அந்த கண்டென்ட்டை இன்னைக்கு டேட்ல முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுல அதுல தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் ஓரியன்ட். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் அந்த சைக்கிள்ல நீங்க பாத்திருப்பீங்க, ஃபீட்பேக் வந்து இருக்கும். ஸோ ஃபீட்பேக் வந்து கம்பல்சரியா மைக்ரோ டீச்சிங்ல வாங்குவாங்க. பட் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்க ஃபீட்பேக் வாங்குறதுக்கு அவங்களுக்கு டைமும் இருக்காது, அதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போர்ஷன் முடிக்கணும், டெஸ்ட் வைக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும், இந்த மோட்டிவ் இந்த மூட்லயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபீட்பேக் வாங்கணுன்றதுக்காகலாம் தோணுவது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ரியல். இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 to 10 மினிட்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அப்போ வரைக்கும் தான் அவங்க ஸ்டூடெண்ட், இவங்க ஸ்டூடெண்ட் டீச்சர். பட் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்க்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா அந்த அந்த இயர் முடிக்கிற வரைக்குமே அந்த டீச்சருக்கு அவங்க ஸ்டூடெண்ட் தான். பட் மைக்ரோ டீச்சிங்ல அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஒன் ஸ்கில் அண்ட் ஒன் கான்செப்ட். நான் நம்ம நடத்த போறது சின்ன டாபிக் தான் நடத்த போறோம், ஒரே ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி தான் நம்ம நடத்த போறோம். அதுதான் மைக்ரோ டீச்சிங் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பட் ட்ரெடிஷ்னல் டீச்சில் 45 நிமிஷம் நம்ம எடுக்க போறோம். ஸோ 45 நிமிஷமும் 5 நிமிஷமும் ஒன்றும் கிடையாது. இந்த 45 நிமிஷத்தை நம்ம எத்தனை ஸ்கில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எத்தனை கான்செப்ட் வேணாலும் நம்மளால நடத்த முடியும். ஸோ அதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோல் பிளே. நம்ம வந்து அந்த இடத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சரா நின்று ட்ரெயினரா நின்று ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்ல அப்படி கிடையாது, அவங்க ஒன்றும் எந்த ரோலையுமே ஆக்ட் பண்ண வரல, அவங்க ஒரு டீச்சராகவே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த இடத்துலையுமே ரோல் பிளே பண்ண வரல. ஸோ நோ ரோல் பிளே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் டிவைஸ் டீச்சிங் பர்பஸ். நம்ம வந்து ட்ரைனிங்ல இருந்திருக்கோம், நம்ம வந்து ஒரு டீச்சர் வந்து நம்ம கிடையாது. ஸோ ட்ரைனிங் டிவைஸ் தான் மைக்ரோ டீச்சிங்ல இருப்போம். பட் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்க டீச்சிங் பர்பஸ்க்காக தான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ் தான் அந்த டீச்சர்ஸ் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவல் அட்டம்ப்டட். நம்ம ட்ரைனிங்ல இருக்கிறதுனால இந்த லெவலை ரீச் பண்ணுவோம், அந்த லெவலை ரீச் பண்ணுவோம். ஸோ அந்த மைண்ட் செட்லயே நம்ம இருப்போம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங். ட்ரெடிஷ்னல் டீச்சிங்ல அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் இதை பண்ணணும், இதுக்கப்புறம் அதை பண்ணணும், அவங்க ஸ்கூல்ல போட்டிருக்க டைம் டேபிள் படி தான் அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங்கும் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்க்குமான டிஃபரன்ஸ். இவ்வளோ நேரம் டீச்சிங்னா என்ன, மைக்ரோ டீச்சிங்னா என்ன, மைக்ரோ டீச்சிங்க்கும் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதே மாதிரி மைக்ரோ டீச்சிங்னா என்னென்ன மினிட்ஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிரியேட் பண்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே அடுத்த வீடியோல போறேன். ஃபர்ஸ்ட் இது பேசிக்ஸ் தான், இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் வரது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.